ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூர் மோகனர் அங்கங் இருக்காங்க இல்லையா, அவங்களதுலேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 2012 2023 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆலந்தூர் மோகனர் அங்கன்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 3 கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. 3 கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. என்ன அந்த 3 கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளே தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த 3 கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்களா, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஆலந்தூர் மோகனரங்கன் தான் பார்க்க போகிறோம். சரிப்பா, அவரை பற்றி பேசிக்காக ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகே பாப்பா, அவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஆலந்தூர் மோகனரங்கனோட வேறு பெயர் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கலாம், கவிவேந்தர். 5 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்னு பார்த்துக்கோங்க. அவரோட வேறு பெயர் யா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிவேந்தர். ஓகேப்பா, அடுத்தது அவரோட நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, நினைத்தாலே இனிக்கும். நாவல் என்ன, நினைத்தாலே இனிக்கும். ஓகேவா, நினைத்தாலே இனிப்பவளே. ஓகேவா, நினைத்தாலே இனிப்பவளே தான் அவரோட நாவல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட வேறு பெயர் என்ன சொன்ன, கவிவேந்தர். அவருடைய நாவல் என்ன சொன்னேன், நினைத்தால் இனிப்பவளே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் வணக்கத்துக்குரிய வரதராஜனார். என்னப்பா, வணக்கத்துக்குரிய வரதராஜனார். ஓகேப்பா, நம்ம என்ன பார்த்தோம், அவரோட வேறு பெயர் என்னப்பா பார்த்தோம், கவிவேந்தர்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் வணக்கத்துக்குரிய வரதராஜனார் பார்த்தோம். அவரோட நாவல் என்னப்பா பார்த்தோம், நினைத்தாலே இனிப்பவளின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்தது என்னப்பா, இவரோட பொன்னம்மா புதுமைப்பெண் என்ற நாடகத்துக்கு இவருக்கு ஏவிஎம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தங்கப்பதக்கம் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவாப்பா, பொன்னம்மா புதுமைப்பெண் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்திற்கு ஏவியத்தோட தங்கப்பதக்கம் வந்து கிடைச்சிருக்கும். எந்த நாடகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னம்மா. ஓகேவா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொன்னம்மா புதுமைப்பெண் இந்த நாவலுக்கு, இந்த நாடகத்திற்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஏவிஎம்மோட தங்கப்பதக்கம் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேப்பா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட காப்பிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட காப்பிய நூல், நாடக நூல் பார்த்தோம், வரலாற்று நூல் பார்த்தோம், இப்போ காப்பிய நூல். அவரோட காப்பிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு பூக்கள். அவரோட காப்பிய நூல் வந்து கனவு பூக்கள். காடு வருது, அப்போ கனவு பூக்கள். ஓகேவாப்பா, கனவு பூக்கள். ஓகே, அவரோட கவிதை நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரப்பந்தல். என்னப்பா, சித்திரப்பந்தல். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு காலக்கிளி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயம் எங்கள் காலடியில். இதெல்லாமே அவரோட கவிதை நூல்கள். என்னென்னப்பா, சித்திரப்பந்தல், காலக்கிளி, இமயம் எங்கள் காலடியில். ஓகேவாப்பா, இதை 3 அவரோட கவிதை நூல்கள். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தோம். இவருக்கு தமிழக அரசு 2 நூல் வந்து பரிசு வாங்கியிருக்குப்பா. என்ன அப்படின்னா, இமயம் எங்கள் காலடியில், அவரோட கவிதை நூல்கள் இமயம் எங்கள் காலடியில் இருக்கு இல்லையா, இந்த நூலும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, வணக்கத்துக்குரிய வரதராஜர். இது நான் சொன்னேன் இல்லையா, அவரோட வரலாற்று நூல், வாழ்க்கை வரலாற்று நூல். இது 2 தான் தமிழக அரசோட பரிசு வந்து, இந்த 2 நூலுக்கு தமிழக அரசு பரிசு வந்து கிடைச்சிருக்கும். இந்த 2 நூலுக்கு கேட்கலாம், எந்த 2 நூலுக்கு தமிழக அரசு பரிசு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வரலாற்று நூல், இது வந்து என்ன சொன்னால், கவிதை நூல்னு சொல்லி சொன்னேன். ஓகேப்பா, ஓரளவுக்கு தெரிஞ்சாச்சு. அவரோட வேறு பெயர் வந்து கவிவேந்தர்னு பார்த்தோம். அவரோட கவிதை நூல்கள் சித்திரப்பந்தல், காலக்கிளி, இமயம் எங்கள் காலடியில்னு பார்த்தோம். அவரோட காப்பி நூல் என்ன பார்த்தோம், கனவு பூக்கள்னு பார்த்தோம். அவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் தான் வணக்கத்துக்குரிய வரதராசனார் பார்த்தோம். அவரோட நாவல் வந்து நினைத்தால் இனிப்பவளின்னு பார்த்தோம். உரைநடை நாடகம் என்னப்பா பார்த்தோம், சாவல் சம்பந்தம் பார்த்தோம். ஓகே, இமயம் எங்கள் காலடியில், வணக்கத்துக்குரிய வரதநாதனார், இந்த 2 நூலுக்கும் அவருக்கு தமிழக அரசு பரிசு வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட நாடகத்துக்கு ஏவிஎம்மோட தங்கப்பதக்கமும் கிடைச்சிருக்கும். என்ன நாடகம் சொன்னேன், பொன்னம்மா புதுமைப்பெண் என்ற நாடகத்துக்கு என்னப்பா கிடைச்சிருக்கும், ஏவிஎம்மோட தங்கப்பதக்கம் வந்து கிடைச்சிருக்கும். சரிப்பா, என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் பாருங்கள், மோகனரங்கனின் தமிழ் ஒழித்து கொண்டு இருக்கும் பொருள்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, அனைத்துமே தான், வானொலி,
பாவரங்க மேடை, தொலைக்காட்சி இது அனைத்துலேயுமே என்னதான் மோகனரங்கனோட தமிழ் வந்து ஒழித்துக்கொண்டே இருக்கும். பொருள்கள்லாம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்னது? வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி அனைத்தும். ஓகேவா? அப்போ ஆன்சர் அடுத்தது பாருங்கள். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுன்னு கேட்குறாங்க. நம்ம படித்தோமா இமயம் எங்கள் காலடியில்? ஓகேவா, இது கவிதை நூல்னு படித்தோம். மூணு கவிதை நூல் பார்த்தோம், சித்திரப்பந்தன், காலக்கிளி, இமயம் எங்கள் காலடியில்னு பார்த்தோம். இங்கே என்னப்பா கேட்குறாங்க, இமயம் எங்கள் காலடி கவிதை தொகுப்புன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் இப்பா? ஆலந்தூர் மோகனரங்கனுடைய தான். ஓகேவாப்பா? ஓகே. அடுத்த குவஷின் பாருங்கள், கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் தான் பிறந்திருப்பார். ஓகேவாப்பா? கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர். ஓகேவாப்பா? அவர் பிறந்த ஊரும் கேட்டிருக்காங்க, ஸோ இதையும் ஊரும் படிச்சுக்கலாம். ஓகே, மோகனரங்கன் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர். ஓகேப்பா, நான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறேன் நான் சொன்னதுலேருந்து. ஓகேப்பா, இவரோட ரெண்டு நூலுக்கு வந்து, இவரோட இரு நூல்களுக்கு என்னென்னா தமிழக அரசு பரிசு கிடச்சிருக்கோம், அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். கேட்டேன், சொன்னதுலேருந்து கேட்குறேன், தமிழக அரசு இவரோட ரெண்டு நூலுக்கு வந்து பரிசு கிடச்சிருக்கோம், அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.